ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றில் ஆச்சாரமும் ஆகாரமும் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 623 ஆரம்பிக்கிறது. உப்பை விளக்குவது, எதெது அவசியம் என்று இருக்கின்றனவோ அவற்றையே ஒவ்வொரு சமயத்திலும் தள்ள வேண்டியதாக இருக்கிறது. கிரகஸ்தன் பண்ணியே தீர வேண்டியிருக்கிற அத்தனை வைதிக கர்மாக்களையுமே ஒரு காலத்தில் தள்ளிவிட்டு சந்நியாசம் வாங்கிக் கொள்ள சொல்லியிருக்கிறது. ஜீவிப்பதற்கு அவசியமான ஆகாரத்தை மந்திரபூர்வமாக புஜிப்பதற்கு வழி சொன்ன சாஸ்திரங்களே ஆகாரத்தை தள்ளிவிட்டு உபவாசம் இருக்க வேண்டிய காலங்களில் சொல்கிறது. முழுக்க ஆகாரத்தை தள்ளாவிட்டாலும் அதில் இன்னென்ன காலத்தில் இன்னென்ன பதார்த்தங்களை தள்ள வேண்டும் என்று அநேக விதிகளை சொல்கிறது. அதில் சில சொன்னேன். இதில் அளவணம் என்று உண்டு என்று ஒன்று. சாப்பாட்டில் உப்பு சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதே அளவணம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு சில காலத்தில் உப்பு கூடாது என்று வைத்திருக்கிறது. உணர்ச்சி தேகத்துக்கு உப்பு காரணம். மானம் ரோஷம் இல்லையே, நீ உப்பு போட்டு தின்றதில்லை என்று கேட்கிறோம் அல்லவா. ரொம்பவும் ஆத்ம மார்க்கத்தில் போகும்போது இந்த மானம் ரோஷம் மற்ற உணர்ச்சி வேகமெல்லாம் போகத்தான் வேண்டும். அதனால் சன்னியாசி முதலியவர்கள் அளவணமாக சாப்பிட வேண்டும். டாக்டர்கள் ஒரு காரணத்துக்காக உப்பு கூடாது என்றால் சாஸ்திரமும் ஒரு காரணத்துக்காக தள்ளுகிறது. வருண ஜபம் முதலான வேத மந்திர ஜபங்களின் போது ஜபிக்கிறவர்கள் உப்பு சேர்த்து கொண்டால் நிச்சயமாக பலன் கிடைக்காமல் இருப்பதையும், அதுவே அவர்கள் அளவணமாக இருந்தால் மழை பெய்கிறதையும் இந்த காலத்தில் நிதர்சனமாக பார்க்கலாம். முருகன் சம்பந்தப்பட்ட செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை முதலானவற்றில் குறிப்பாக அளவண நியமம் அனுஷ்டிக்கப்படுகிறது. பதார்த்த சுத்தியில் ஜெனரலாக இருப்பதை தவிர குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் குறிப்பிட்ட பதார்த்தங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கு இதெல்லாம் திருஷ்டாந்தம். தன்னுணவை தானே செய்து கொள்வது. ஆகாரத்தோடு சம்பந்தப்படுபவர்களின் சுத்தத்தை பற்றியும் சொன்னேன். சம்பந்தப்பட்ட விவசாய வியாபாரி ஆகியவர்களின் பரிசுத்தத்தை நாம் கவனிக்க முடியாவிட்டாலும் பண்ணிப்போடுகிறவர்களின் தன்மையை அவசியம் கவனிக்க வேண்டும் என்றேன். இதனால்தான் ஓட்டல் கூடாது, ஹாஸ்டல் கூடாது என்கிறேன். அகத்திலும் கூட தாயாரோ சம்சாரமோ பண்ணி பரிமாறினால் தோஷமில்லை என்று வழக்கம் இருந்தாலும் நமக்கு நல்ல ஆத்மாபிவிருத்தி ஏற்பட வேண்டுமானால் சாப்பிடுகிற ஆகாரம் நன்றாக தெய்வ சம்பந்தம் உள்ளதாக இருக்க வேண்டுமாதலால் மற்றவர்கள் எவரும் அப்படி தெய்வ நினைப்போடுதான் சமைத்து போடுவார்கள் என்று நிச்சயமாக வைத்துக் கொள்ள முடியாததை முன்னிட்டு வேறே யாரையும் எதிர்பார்க்காமல் அவரவரும் தம் சாப்பாட்டை தானே தயாரித்து சாப்பிட வேண்டும் என்று முடிவாக உத்தரவு போடத்தான் இத்தனையும் சொன்னேன். ஸ்வயம் பாகம் என்பதாக இதை விசேஷித்து சொல்லியிருக்கிறது. இந்த ஸ்வயம் பாகத்தை தான் இப்பொழுது முக்கியமான டாபிக்காக எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஸ்வயம் பாகம் புதுப்பாட்டு. ஸ்வயம் பாகம் என்றால் தானே சமைத்துக் கொள்வது என்ற அர்த்தம். பாகம் என்றால் சமையல். பாகம் என்று உச்சரிக்க வேண்டும். பாகம் இல்லை. ஸ்வயம் பாகத்தை விஷயமாக எடுத்துக்கொண்டதில் நான் வழக்கமாக பாடும் பாட்டுக்கு வித்தியாசமாக பாடப்போகிறேன். வழக்கமான பாட்டு பொம்நாட்டிகள் காலேஜ் ஆபீஸ் என்று போகாமல் அகத்திலே இருந்து சமைத்து போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்பது. இப்பொழுது பாடப்போகிற புதுப்பாட்டு புருஷர்களும் சமைக்க கற்றுக்கொண்டு எல்லோருமே ஸ்வயம்பாகிகளாக வேண்டும் என்பது. அன்னரசத்தில் திவ்யரசம். ஸ்வயம்பாகத்தை நான் சொல்கிறதுக்கு காரணங்கள் பல இருக்கின்றன. நாமே சமைத்துக் கொள்ளும் போதுதான் சமைக்கிற நேரம் பூராவும் நாம் தெய்வ சம்பந்தமாகவே நாமாவை சொல்வது அல்லது சோத்திரமோ சூக்தமோ சொல்வது என்று வைத்துக்கொண்டு பதார்த்தத்தினால் சாத்வீகமாக உள்ள ஒரு ஆகாரம் அதோடு சம்பந்தப்படும் மனுஷியாளின் தப்பான எண்ணத்தால் கெட்டுப்போகாமல் மேலும் சாத்வீகமாக ஆகும்படி செய்து கொள்ள முடியும். அடுப்பிலே உலை வைத்துவிட்டு அன்னம் பக்குவமாக வரை அதன் பக்கத்திலே நின்று பார்த்து கொண்டுதான் இப்படி நாமாவோ ஸ்லோகமோ சொல்லிக் கொண்டிருக்கணும் என்பதில்லை. அரிசியை களைந்து போட்டுவிட்டு நாம் பாட்டுக்கு ஜபமோ பாராயணமோ பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த ரசம்தானே அன்னரசத்தில் சேரும். அப்புறம் கால் மணியோ அரை மணியோ எப்பொழுது அது பக்குவமாகுமோ அப்பொழுது போய் இறக்கி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வெந்திருக்குமோ என்று அதுவே ஜபமாக உட்கார்ந்திருக்க கூடாது. ஆரம்பத்தில் அந்த எண்ணம் வந்து கொண்டு தான் இருந்தாலும் நாளாவட்டத்தில் தானாக ஒரு டைம் சென்ஸ் உண்டாகி அந்த நினைவு இல்லாமல் கால் மணியோ அரை மணியோ ஜபத்தில் கான்சன்ட்ரேஷனோடு இருக்க முடியும். பதார்த்த சுத்தியும் சமைக்கும் போது பகவத் ஸ்மரணத்தால் உண்டாகிற சுத்தியும் சேர்ந்த ஆகாரத்தை அப்புறம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி இன்னும் சுத்தமானதாக ஆக்க வேண்டும். கடைசியில் சாப்பிடும் போது கோவிந்த கோவிந்த என்று சொல்லிக்கொண்டே சாப்பிடணும்.
மௌனேன போக்தவ்யம், பேசாமலே சாப்பிட வேண்டும் என்பது விது. பேசாமல் என்றால் அதைப்போடு இதைப்போடு என்காமல் எது இலையில் விழுகிறதோ அதை சாப்பிட வேண்டும் என்று அர்த்தம். மனசுக்குள் கோவிந்த நாமோச்சாரணத்துடன் இப்படி போஜனம் பண்ண வேண்டும். கோவிந்தரசமாக உள்ளே போகிற அன்னத்தை அங்கே ஜாடாரக்னியாக இருக்கும் அவனே ஜீரணித்து தேக புஷ்டியோடு சித்த சுத்தியும் மருள்வான். கீதையில் இப்படித்தான் சொல்லியிருக்கிறான். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாச்சிதக பிராணாபான சமாயுக்தக பசாம் என்னும் சதுர்விதம். ஆகாரம் நாலு விதமானது. அன்னம் சதுர்விதம், சாதம் போல மென்று சாப்பிடுவது காத்தியம், சுருக் முறுக் என்று வறுவல் மாதிரி சாப்பிடுவது சோஷ்யம், அப்படியே பஞ்சாமிரதம் போல் பல்லால் கடிக்கிற அவசியம் இல்லாமல் விழுங்குவது லேகியம், குடிக்கிறது பேயம். இந்த நாளையும் வயிற்றிலே உள்ள வைஸ்வானர அக்னிதான் ஜீரணம் பண்ணுகிறது. ஐந்து பிராணங்களை கொண்டு ஜீரணித்த ஆகாரத்தை வைஸ்வானர சக்தியானது தேகம் பூராவுக்கும் அனுப்புகிறது. அந்த ஐந்தில் பொதுவான சுவாசமான பிராணனையும் கீழே போகிற வாயுவான அபானனையும் இங்கே பிராணாபானா என்கிறார். இப்படி பிராணிகளின் தேகத்தில் வைஸ்வானரனாக இருப்பது நான் தாண்டா என்கிறார். பிராணாகுதி என்ற வேத மந்திர அதிகாரமுள்ள எல்லாரும் சாப்பிடுவதற்கு முந்தி அன்னத்தை சுற்றி அதன் மேலே சுற்றியும் அதன் மேலேயும் தீர்த்தத்தை தெளித்து ஜாகிருதிகளாலும் காயத்ரியாலும் அதை சுத்தி செய்த பிறகு இந்த பஞ்ச பிராணன்களுக்கு தான் ஆகுதி பண்ணுகிறார்கள். வெளியே அக்னி மூட்டி அவிசை ஆகுதி கொடுப்பது மாதிரி சாப்பிடுவதையும் உள்ளே இருக்கிற அக்னிக்கு ஒரு குட்டி யஜ்யமாகவே வேதம் கொடுத்திருக்கிறது. நமக்கு உள்ளே இருக்கிற ஈஸ்வர சக்தி தான் இந்த வேளை இந்த ஆகாரம் நமக்கு லபிக்கும்படியாக அனுகிரகம் பண்ணியிருக்கிறது என்ற நினைப்போடு இது நம் உடம்பில் ஒட்டும்படியாகவும் சித்தத்தை சுத்தம் பண்ணும்படியாகவும் அதுதான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கணும் என்பதே தாத்பரியம். நைவேத்தியமானது ஈஸ்வரனுக்கு, அந்த அன்னமும் ஈஸ்வரன் தான், அது விழும் அக்னியும் அவனே, இந்த ஆகுதி பண்ணுகிறானே அதாவது சாப்பிடுகிறானே இவனும் ஈஸ்வரன் தான், இதனால் அடைகிற லட்சியமும் அவனேதான். பிரம்மார்ப்பணம் பிரம்மாபிகர் பிரம்மாக்னும் பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் என்று சாப்பாட்டு விஷயத்தை பூரா பூரா திவ்யரசத்தில் கரைத்து விட வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாஜரணம் மகாபிரிவாஜரணம் மகாபிரிவாஜரணம்.